பிரைஸ்லாங்க சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து. ஸோ இந்த வீக்குக்கு நான் எடுத்துருக்கிற மருத்துவ குணவுடைய இந்த கீரையோட பேர் மிளகு தக்காளி கீரை. ஸோ இந்த கீரையை வந்து கிளீன் பண்ணிவிட்டு இதை ரெண்டு விதமாக சமைக்க போகிறேங்க. ஒன்று பொரியல், இன்னொன்று வந்து இந்த கடிசுகளை வச்சு சூப்பு போடுறது. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட போகிறேங்க. இந்த கீரையை வந்து சமைக்கிறப்ப கசப்பாக இருக்கும், அதனால் வந்து பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மறுப்பாங்க. ஸோ தக்காளி பழம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை காட்டிலும் தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துக்கிடணும். இன்னும் கூட இதோடு சேர்த்து பிள்ளைங்களுக்கு விருப்பமுடைய ஒரு கொழுக்கட்டையில் தொக்கு மாதிரி வச்சு கூட செய்யலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கலாம் க்ளீன் பண்ணிட்டு. மேலும் இந்த கீரையை வச்சு ரெண்டு விதமான விஷயங்கள் பண்ண போகிறீங்க. ஒன்று கீரையாக பொறிச்சு எடுக்கிறது, இன்னொன்று வந்து சூப்பு போடுறது. இந்த தண்டுகள் இருக்குது இல்லையா, இந்த தண்டுகளை வச்சு சூப்பு போடுறது. பாருங்கள் மிளகு தக்காளி கீரையெல்லாம் அதனுடைய தண்டுலேருந்து தனிச்சு கீரையை மட்டும் எடுத்துருக்கிறேன். இதோ பச்சை மிளகாய், கருகப்பில்லை, வெங்காயம், நிறைய தக்காளி பழங்கள் எல்லாமே நறுக்கி எடுத்துருக்கிறேங்க. இப்போ பற்ற வச்சாச்சு. இதோ பாருங்கள் ஒரு செம்பு அளவுக்கு மட்டும் தண்ணீர், தண்ணி நல்லா காயட்டுங்க. எதற்காகனா அந்த கீரைகளை போட்டு அலசிக்கிறதற்காக, சுத்தப்படுத்துகிறதற்காக. பாருங்கள் நம்ம எடுத்த ஒரு செம்பு தண்ணீருமே நல்லா உருண்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டது. இப்போது இவ்வளோ உப்பு, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த உப்பு கரைகிறது வரைக்கும் மட்டும் இந்த தண்ணீர் ஆறட்டுங்க. கீரைகளை போட்டு சுத்தப்படுத்துறதுக்காக இதோ அரிசி மாவு, கொலக்கட்டை மாவு நான் எடுத்துருக்கிறேன். கூடவேவும் 4 ஏலக்காயும் 1 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இதோ அச்சு, அந்த இந்த கீரையில் செய்யக்கூடிய தொக்குகளை இந்த கொலக்கட்டை அச்சில் தான் வச்சு இந்த மாவை கொண்டு செய்ய போகிறோம். இப்போ அதற்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. இந்த ஏலக்காயும் கிராம்பு வந்து ஸ்வீட் கொலக்கட்டை செய்கிறதுக்காகங்க. ஸோ அதற்குரிய ஜீரா பாகு காய்ச்சறதுக்காக இதோ ஒயிட் சுகர் ஜீனி எடுத்துருக்கிறேன். தண்ணி ஆறிட்டுருக்கிறது. இதோ உப்புக்கல் வந்து நல்லாவே கரைஞ்சிட்டது. ஸோ இனி கீரை எடுத்து இதில் போட்டுக்கிடணுங்க. பாருங்கள் கீரை வந்து முழுமையாக தண்ணியில் நல்லா கலந்துக்கிடணும். இப்படி நல்லா எல்லாமே கலந்ததுக்கப்புறம் இப்போ பச்சை தண்ணி சேர்த்துக்கிடணுங்க. இது கூட ரொம்பவும் கொதி தண்ணியில் இருந்தாலும் ஒரு மாதிரி கீரை கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும், நிறமும் கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம பச்சை தண்ணி இதோட கலந்துக்கிறது. ஸோ இதே நிலைமையில் ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது கீரை ஊறணும். இதோ மினி வடைச்சட்டி எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணீர் விட்டால் போதுமானதுங்க. மீதமுள்ள தண்ணீரை ஃபுல்லாகவே இதில் ஊற்றிருக்கிறேன் பெரிய வடைச்சட்டியில். தண்ணி அதுங்களையும் காய ஆரம்பிச்சிட்டது. இதோ உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் ஜீனி எடுத்துருக்கிறேன். தண்ணீர் கொஞ்சம் காஞ்சிட்ருக்கிறது, இன்னுமே உருண்டு காயணுங்க. இப்போது இந்த ஜீரா காய்ச்சக்கூடிய இதில் போடுறதற்காக இதோ ஏலக்காயையும் கிராம்பையும் 1-2 உடச்சி எடுத்துருக்குறேங்க, அதில் சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சமாக கலர் பவுடர், சும்மா ஒரு 1/2 சிட்டிகை அளவுக்கு மட்டும் போதுமானதுங்க. அப்புறம் தண்ணி பாருங்கள் நல்லா காஞ்சிட்ருக்கிறது. ஸோ இது வந்து நான் நெய் எடுத்துருக்குறேன். அப்புறம் இது பெருங்காய டப்பாவில் உப்பு போட்டிருக்குறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஜீரா பாகு வந்து அடிப்பிடிச்சிடாதபடிக்கு நல்லாவே கிளறி கொடுக்கணுங்க. இந்த ஜீனி ஃபுல்லாக கரைஞ்சாவே போதுமானது. இன்னுமே ஜீனி வந்து முழுசாக இருக்குது. நீங்கள் வேணால் மிக்ஸியில் பவுடர் பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கிடலாம். பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு சப்பையான கரண்டியை வச்சு நல்லாவே அதை கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஜீராவும் காஞ்சிட்ருக்கிறது. ரொம்பவுமே கம்பி பக்குவத்துக்கு வந்துடக்கூடாது. இன்னுமே ஜீனி வந்து சரியாக உருகாமல் இருக்கிறது. ஜீனி உருகிற வரைக்கும் காஞ்சாலே போதுமானதுங்க.
கொதி தண்ணி சூடு ஆரங்குள்ளையும் இதை ஒரு கிண்ணம் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த தண்ணீரில் வந்து கொஞ்சத்தை பகுந்து எடுத்துருக்குறேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஒரு பாதி தண்ணீர் எடுத்துருக்குறேன், மீதி தண்ணீர் இருக்கிறதுங்க. ஸோ இப்போ வந்து இதில் மாவை கலந்துக்கிடணும். பாருங்கள், மாவு ஃபுல்லாகவே சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிடணுங்க. ஏன்னா கொதி தண்ணிங்கிறதுனால கையில் நம்மளால் தொட முடியாது. ஸோ மாவு ஃபுல்லாக ஈரம் படும்படியாக கூட நல்லா கலந்துக்கிடணும். நம்மளுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னாலும் இதோ இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து அதுக்கப்புறம் கலந்துக்கிடணுங்க. பாருங்கள், அந்த கலந்து விட்ட மாவு எல்லாமே இந்த மாதிரி அந்த பிட்டு மாவு பக்குவத்துக்கு வந்துட்டது பார்த்தீங்களா. இதற்கிடையில் ஜீரா பாருங்கள் நல்ல சிவந்த நிறம் மாறி கொஞ்சம் தேன் கலர் வர்றது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை இனி கை கொண்டு நம்ம பிணைஞ்சுக்கிடணுங்க. நான் பிணைய போகிறேன். மாவை வந்து ஃபுல்லாகவே பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க, இந்த பக்குவத்துக்கு வந்துட்டது. ஸோ உடனேவும் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஏர் போகாத அளவுக்கு நல்லாவே மூடி வச்சுக்கிடணும். குறைஞ்சது இது ஒரு 10 நிமிடங்களாவது இப்படியே இருக்கணுங்க. இருக்கட்டும், இப்போ இந்த பாகு இருக்குது பாருங்கள், ஜீரா பாகு அப்படியே தேன் மாதிரியே இருக்கிறது. அடுத்த வேலை இப்போ மறுபடியும் ஆக கூட இந்த கீரைக்கே வரலாங்க. பாருங்கள், கீரை நல்லாவே ஊறிட்டது. இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிடணுங்க. இதே மாதிரி எல்லா கீரையுமேவும் ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு பாருங்கள், கீரையை ஃபுல்லாகவே முழுமையாக நல்லாவே புழிஞ்சு எடுத்துட்டாச்சு. இப்போது வடச்சட்டியை காய வச்சுட்ருக்குறேங்க. பாருங்கள், அதில் நம்ம சமையலுக்கு உபயோகிக்கக்கூடிய எண்ணெய், சமையல் எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்டதுங்க. ஸோ தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது வெங்காயங்க, கூடவே பச்சை மிளகாய், கூடவே கருகப்பில்லை. இப்போ தக்காளி பழமும். பாருங்கள் எவ்வளோ தக்காளி பழங்கள் சேர்த்துருக்குறோன்னு. கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி பழம் வெங்காயம் எதுவுமே இன்னும் நிறம் மாறலை. ஸோ இது எல்லாமே நிறம் மாறும்படியாக வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். எல்லாமே நல்லா வதங்கிட்டதுங்க. ஏதோ எல்லாமே தக்காளி பழங்கள்லாம் தோல் கலந்துட்டது, பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நிறம் மாறிட்டது. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கீரையை ஃபுல்லாக கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் தூளும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடணும். மஞ்சள் தூளும் நல்லாவே கலந்துட்டது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வரமிளகாய்த்தூள், ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய் நிறையா சேர்த்துருக்குறோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ இருந்தால் கூட போதுமானது. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம். பெருங்காய் டப்பால் உப்பு எடுத்துருக்குறேங்க. இந்த கீரைக்கு நீங்கள் எந்த அளவாக உப்பு போடுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் எல்லாமே இதில் கலக்கும்படியாக மறுபடியும் நல்லா கலந்து கிளறணுங்க. பாருங்கள், இதோ பூரணத்துக்கு தேவையான காரத்தொக்கு ரெடி ஆயிட்டது, மிளகு தக்காளி கீரையினுடைய காரத்தொக்கு. இதில் எவ்வளோ தக்காளி பழங்களும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் மற்ற விஷயங்களும் கலந்துருக்கிறதுனால கீரையினுடைய கசப்பு மாற்றம் அடைஞ்சிருக்குங்க. விரும்பி உண்பதற்கு தகுந்த மாதிரி இருக்கும். மேலும் இதோ மாவை எடுத்து பார்க்கலாம். ஒட்டாத பக்குவத்துக்கு வரணுங்க, இன்னும் கொஞ்சம் ஒட்டுறது. ஸோ அதுதான் எண்ணெயை கையில் தடவிட்டு இப்படி ஒட்டாத பக்குவத்துக்கு வந்துட்டது. பாருங்கள், இந்த தொக்கையும்
இந்தமாதிரி கொஞ்சம் அகலமான பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கிடணுங்க. மாவு நல்லாவே ஆறி தான் இருக்கிறது. ஸோ தொக்கு மட்டும் கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். மாவுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கைக்குள்ளே அடங்கும்படியாக ஒரு பெரிய பெரிய உருண்டையாக சப்பாத்தி பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. மீத மாவுலாம் இதை இருக்கிறது. இந்த மாவெல்லாம் வந்து இன்னும் மூணு விதமான கொலக்கட்டைகள் நம்மளுக்கு வர்றதில் பேலன்ஸ் உள்ள ரெண்டு கொலக்கட்டைகளுக்காக. இதோ தொக்கு ரெடியாக இருக்குதுங்க. அதற்குரிய இட்லி தட்டுக்களும் தயார் நிலையில் இருக்கிறது. இதோ இது எங்கள் வீட்டு சப்பாத்தி கட்டை. ஸோ இந்த சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. சப்பாத்தி கட்டை ரெடி ஆயிட்டது. ஸோ இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் இருக்கிறதான இந்த அச்சு, அச்சுலையும் எண்ணெய் தடவிக்கிடணுங்க. உள்ளே மட்டும் இல்லைங்க, இந்த விளிம்பு எல்லாமே படும்படியாகவும் ரெண்டு புறங்கள்லையுமேவும் தடவிக்கிடணுங்க. ஃபுல்லாகவே நல்லாவே எண்ணெய் தடவியாச்சுங்க. அடுத்ததாக இதோ இந்த பிளேட்ஸ்லையும் எண்ணெய் தடவிக்கிடணுங்க. இதோ பிளேட் ஃபுல்லாக எண்ணெய் தடவி எடுத்துட்டாச்சு. இப்போது இந்த உருண்டையில் ஒரு உருண்டையை வச்சுட்டு பாருங்கள், பாருங்கள் இந்த அச்சுக்கு மேலே அப்படியே வச்சுருக்குறேங்க. இப்போது தொக்குகளை இதுக்குள்ளே வச்சுட்டாச்சுங்க. இப்போது இதை அப்படியே வச்சு மூடணும். பாருங்கள் இப்படி அழுத்திட்டு அது தேவையற்ற மாவெல்லாம் இப்படி பிதுங்கி வெளியில் வந்துடுறது. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடணுங்க. இது மாதிரி அச்சிலிருந்து எடுத்த உடனே அழகாக வந்துட்டது. ஸோ அந்த ஒரு குழியில் வச்சுட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த மாவு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிடணுங்க. செய்து வைக்கப்பட்ட காரத்தொக்கு மிளகு தக்காளி கீரை கொழுக்கட்டைகள் அடுக்கப்பட்டாச்சு. இதோ மீதம் கூட தொக்குகளும் இருக்கிறது, மாவும் இருக்கிறதுங்க. இப்போது இதோ ஓவன் பாத்திரம் எடுத்தாச்சு, உள்ளே பிளேட் வச்சாச்சு. அதில் கூட ஒரு செம்பு அளவுக்கு தண்ணீர் விட்டாச்சுங்க. இப்போ இதை எடுத்து உள்ளே வைக்க போகிறேங்க. பாருங்கள் உள்ளே வச்சாச்சு, பாயில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஓவனில் அது வெந்துட்டுருக்கிறது. ஸோ இந்த டைமில் அடுத்த ரெண்டு விதமான கொலக்கட்டை செய்கிறதுக்கு தயாராக போகிறோம். இதில் ஒன்றும் இல்லை, வெறும் உருட்டியும் அதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நீளங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட போகிறீங்க. மீதமுள்ள மாவில் அடுத்த ரெண்டு கொலக்கட்டைகளுக்காக உருட்டி நீட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த டைமில் இதோ வெந்துட்டது. சூப்பர். பாருங்கள் அப்படி கொழு மொழுன்னு என்ன அழகான சூடான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிட்டது. காரத்தொக்கு கொழுக்கட்டைகள் தயாராகிட்டது. ஸோ இப்போது அந்த பிளேட்டை மாற்றிட்டு தண்ணீர் கூட கொஞ்சம் இருக்கிறது அப்படியே, அதனால் இந்த பிளேட்டில் உருட்டி வச்சுருக்கிறவைகளையும் இந்த நீளம் பண்ணியிருக்கிறவைகளையும் இப்போ எடுத்து வச்சு அவிச்சுக்கிடலாங்க. வச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் இதுவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் ஆக போகிறது. இப்போ காலியாக இருக்க கிண்ணங்களில் மறுபடியும் மூணாவதாக ஒரு கொலக்கட்டை செய்யணும் இல்லையா, அந்த ஜீராவுக்காக. மீதம் இல்லாமல் எல்லா மாவுலையுமே செய்து முடிச்சாயிட்டது. ஸோ இப்போ மாவு பிணைஞ்ச அதே சட்டியில் 2 செம்பு அளவுக்கு தண்ணீர் எடுத்துருக்குறேங்க. தண்ணீர் கொஞ்சம் சூடாகிக்கிட்டு தான் இருக்குதுங்க, இன்னுமே உருண்டு கொதிக்கலை. பாருங்க அந்த மாவு பிணைஞ்ச அதே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டே, அதை ஒன்றும் விளக்கலை கழுவலை, தேவையில்லை விளக்கழுவ தேவையும் இல்லை. நல்லாவே தண்ணீர் வந்து உருண்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டது. இப்போது இந்த உருண்டைகளை அதில் சேர்த்துக்கிட்டாச்சுங்க, கூடவே இந்த நீளங்களையும். பாருங்கள் மாவு போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிட்டது. ஸோ லைட்டாக
அடியில் கலரி விட்டுக்கிடலாங்க. சூப்பர். தண்ணியில் கரையாத பக்குவத்துக்கு வெந்துட்டது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய மாவு பதம் வேகிற வரைக்கும் இதை அவிக்கணுங்க. அடிப்பிடிக்காமல் மட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடணும். கொலக்கட்டை வெந்துட்டுருக்குறதுங்க. ஸோ ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்குற அந்த ஜீரா பாகு இருக்குது இல்லையா, அதை இதோட கலந்துக்கிடணும். கொலக்கட்டையெல்லாம் நல்லா வேகங்குள்ளேயும் ஜீரா பாகு ஊற்றியாச்சு. ஸோ இன்னுமே இதில் கொஞ்சம் ஜீனியாக இருக்குது பாருங்களேன். பாருங்கள் ஓவனில் வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கிடலாம். எடுத்தாச்சுங்க. பாருங்கள் இந்த கொலக்கட்டையும் வெந்துட்டதா பார்த்தாச்சு, நல்லாவே வெந்துட்டது. ஸோ அடைச்சட்டி சமையலுக்கு நம்ம உபயோகிக்கக்கூடிய எண்ணெய்ங்க 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவு போட்டுட்டால் போதுமானது. எண்ணெய் காயட்டும். இதோ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், காஞ்ச மிளகாய், கருகப்பில்லை, வெங்காயம், அதே போல் கடுகுழுந்தம் பருப்பு. பாருங்கள் பாகு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லாவே வெந்துட்டது. கொலக்கட்டை அந்த பாகு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறது. இதில் இதோ 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால், இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடணுங்க. நான் பசும்பால் எடுத்துருக்கிறேன், தேங்காயை ஆட்டி பிழிஞ்சும் பால் எடுத்துக்கிடலாம், அதுவும் நல்லா சுவையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இப்படி தண்ணி பக்குவமாக இருக்குல்ல, இந்த தண்ணி பதம் மட்டும் மாறி கொஞ்சம் கொழகொழப்பாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க, அது வரைக்கும் காயட்டும். எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்டது. கடலை பருப்பு, உடனே கடலை பருப்பு இல்லாட்டினா கருகி போயிடலங்க. அதனால் இது எல்லாமே நிறம் மாறணும். பாருங்கள் பொரியலில் பக்குவத்துக்கு வந்துருச்சு கடலை பருப்பு. இந்த வெங்காயம், கருகப்பில்லை, கடலைப்பருப்பு எல்லாமே நிறம் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இதோடு கூட கொஞ்சமாக சீரகம் போட்டாச்சு, அப்புறம் உப்பு. இந்த வெங்காயத்துக்காக தான் உப்பு, நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. முக்கியமான விஷயம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிடணுங்க. கண்டிப்பாக 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிடணும். கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கிடலாம் நெருப்பை. பாருங்கள் இப்படி கொழகொழப்பாக வந்துட்டது. ஸோ இந்த பக்கம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் இருந்ததானால் இதோடு கூட துருவி போட்டு வதக்கிடலாங்க, போதும். எல்லாமே நிறமாற்றத்துக்கு வந்துட்டது. ஸோ இந்த டைமில் இதுவும் இந்த கொலக்கட்டை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கிடுவாங்க, போதுங்க. எல்லாம் கலந்தால் மட்டும் போதும், எல்லாம் சேர்ந்து வதங்கினால் அப்புறம் இந்த கொலக்கட்டையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ நெருப்பாக ஆஃப் பண்ணிடலாம். அதாவது இனிப்பு சேர்க்கக்கூடாதவங்களுக்கு, இந்த ஜீனியெல்லாம் சேர்க்கக்கூடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாங்க. ஓகே,
பாருங்க ஃபைனலா இதுதான் அந்த கீரையோட தண்டு பகுதி சோ இந்த தண்டு பகுதி மட்டும் இதுல இல்லங்க இதுல உள்ள இந்த காய்களும் இதுல இருக்குது இத வந்து க்ளீன் பண்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் அந்த பழங்கள் எல்லாம் கூட பசங்களுக்கு அப்படியே கையில எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க நல்ல ஒரு ஸ்வீட்டா தான் இருக்கும் ஒன்னு கசக்காது பழலாம் சோ இத நல்ல க்ளீன் பண்ணிட்டு நமக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் வெங்காயம் சீரகம் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணீர் வச்சு நம்ம பொதுவாவே எலும்பு சூப்பு அப்புறம் இந்த ஆட்டுக்கால் சூப் எல்லாம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் குக்கர்ல வச்சோம் அவிச்சுக்கலாம் இல்ல சட்டியில வச்சும் போட்டுக்கிடலாங்க இந்த சூப்பினுடைய மருத்துவ குணம் விலையேற பெற்ற பொக்கிஷம் தான் சொல்லணுங்க ஏன்னா மலை குடல் வரைக்கும் அந்த சூப்போடைய எஃபெக்ட் போய் அதுல இருக்கிறதான சகல கிருமிகளையும் அழிச்சிடுது மேலும் வயிற்றுக்கடுப்பு வயிற்றோட்டம் வயிறு சம்பந்தப்பட்ட சகல பிரச்சனைகளுக்கு இது ஒரு சரியான நிவாரணமா இருக்குது அதாவது கீரையில இல்லாத சத்துக்கள் கூட இந்த தண்டுகள்ல ரொம்ப அதிகப்படியா இருக்குது நம்ம வந்து இதனுடைய அந்த மகத்துவம் புரியாம தான் குப்பையில போடுறோம் தயவு செஞ்சு இதை குப்பையில போட வேண்டாம் இதையும் உபயோகிப்போம் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி பதார்த்தங்கள் பண்றதுக்கே டைம் ஆயிட்டது ஸோ இனி வந்து இதற்கு மேல பசங்க பொறுக்க மாட்டாங்க ஸோ பரிமாறுற பணிக்கு வேற நான் போகணுங்க ஓகே இதோட நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் ஏன்னா இந்த விஷயங்களுக்கே வீடியோ வந்து நிறைய டைம் எடுத்துட்டது ஸோ இதுலேயும் வந்து டைம் அதிகமாகும் இன்னொரு நாளைக்கு இந்த சூப் பற்றி வேற ஒரு கீரையில கூட பார்க்கலாம் ஸோ டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து பகுதிக்காக செய்யப்பட்ட அந்த கீரையெல்லாம் இந்த கொழுக்கட்டைகளுக்குள்ள தொக்குகளாக இருக்கிறதுங்க மேலும் இந்த மாதிரியான பண்டங்களும் பலகாரங்களும் விடுமுறை நாட்கள்லையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கிறோம் பல நாட்கள் அதே மாதிரி நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்பெல்லாம் ஃபெஸ்டிவல் டேஸில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் ஸோ இந்த கொரோனா கிருமியின் அட்டுழியத்தின் காரணமாக கூட அரசாங்கம் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கிற இந்த நாட்களை இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷமான நாட்களில் எத்தனையோ பேர் உணவுகள் இந்த மாதிரி வகை வகையாக இல்லை சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காம கூட கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற டைம்லேயாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இது மாதிரியான விதவிதமான நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பண்டங்களை பலகாரங்களையும் செய்து கொடுப்போம் ஏன்னா கடையில் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பிள்ளைங்களுக்கு அந்த வருத்தம் தெரியாதபடிக்கு வீட்டிலே இந்த மாதிரி நம்ம செய்து வீட்டை விட்டு வெளியேற வேணாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தலாம் அது வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுடைய கடமையாக இருக்குது ஸோ அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் இந்த மாதிரி ஆரோக்கியமான சூடான சுவையான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷித்த ஒரு பலகாரங்களையும் பண்டங்களையும் பதார்த்தங்களையும் செய்து ரசிப்போம் தேங்க்யூ இவ்வளவு அற்புதமாய் ஆசிர்வதித்த கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஸோ சாட்டர்டேக்குரிய டுடே ஸ்பெஷல் உணவில் மருந்து பகுதிக்காக இவ்விதமாக கூட முக்கொழுக்கட்டையுடன் நாங்கள் செய்து டைம் டேபிளை நிறைவு செய்கிறதற்கு எங்களுக்கு காலமும் நேரமும் வாய்க்க செய்த கவர்மெண்ட்டுக்கும் கர்த்தருக்கும் மேலும் இவ்வளோ பொறுமையோடு இதை கவனித்து பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்களே உங்களுக்கும் என்னுடைய இனிதான அன்பின் வாழ்த்துக்கள் மேலும் நீங்களும் இதை போன்ற இதை காட்டிலும் இன்னும் சுவை மிகுதியான சூடான சுவையான ஆரோக்கியமான உணவு பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிடுகிறதற்கு அன்பின் வாழ்த்துக்கள் தேங்க்யூ